கை நாட்டு கற்பித்தான் ரங்கசாமி ஆசிரியரா முப்பத்தஞ்சு ஆண்டுகள் பணிபுரிஞ்சு அன்னைக்கு ஓய்வு பெற்றாரு அன்னைக்கு அவருக்கு பிரிவு செய்ய ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது ஊர் பிரமுகர்களும் சக ஊழியர்களும் அவர் பாராட்டி பேசி மாலைகள் அணிவிச்சு பொன்னாடி போர்த்தி விடை கொடுத்து அனுப்பினாங்க அவரும் பூரிச்சு போய் அவருக்கு அணிவிச்ச மாலைகளையும் பொன்னாடியையும் எடுத்துக்கிட்டு அவரோட வீட்டுக்கு போனாரு அவர் தன்னோட மனைவி கிட்ட பாரு எனக்கு எவ்வளவு மரியாதை கிடைச்சிருக்கு பிரிவு பச்சார கூட்டத்துல பேசியவங்க எல்லாம் என்னோட அறிவை பாராட்டினாங்க நான் செஞ்ச பணி மகத்தானதுன்னு புகழ்ந்தாங்க இதுக்கு என்ன காரணம்னு உன்னால சொல்ல முடியுமான்னு கேட்டாரு அவரோட மனைவியும் உங்களை பாராட்டி பேசினவங்க உங்ககிட்ட படிச்ச மாணவர்களாதான் இருந்திருக்கணும்னு சொன்னா ரங்கசாமியும் அது இல்ல வேறு ஏதோ காரணம் இருக்குன்னு சொன்னாரு

ஒரு புண்ணிய காரியம் செஞ்சது மாதிரி இருக்கும்னு சொன்னா ரங்கசாமிக்கும் தன்னோட மனைவி சொன்ன யோசனை சரின்னு பட்டுது அதனால அந்த ஊர்ல உள்ள படிக்கிறவங்க கிட்ட நான் விஜயதசமி அன்னைக்கு இரவு பள்ளி நடத்த போறேன் என்கிட்ட கல்வி கத்துக்க கட்டணம் எதுவும் கொடுக்க வேணாம் உங்களை எழுத படிக்க வைக்கிறது தான் என்னோட நோக்கம்னு சொன்னாரு தான் எல்லோர்கிட்டையும் சொல்லிட்டு வந்ததுனால எல்லோரும் விஜயதசமி அன்னைக்கு படிக்க வந்துடுவாங்கன்னு நம்பினாரு விஜயதசமி வந்தது அன்னைக்கு இரவு முதல் நடத்த ரங்கசாமி பல புத்தகங்களை எடுத்துக்கிட்டு வகுப்பு இடத்துக்கு யாருமே அவர் அடைஞ்சு யாராவது பார்த்தாரு பண்ணையார் பரமசிவத்தி கிட்ட வேலை செய்யற பழனி வந்து அவர் முன்னாடி உக்காந்தான் வேற யாரும் வரவே இல்ல அப்போ அவர் பழனிய பார்த்து வந்திருக்கிறதே நீ ஒருத்தந்தான் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கறது நான் போறேன்னு கிளம்புனாரு ஆனா பழனி அவரை போக விடாம தடுத்து நான் தீவனம் வைக்க கொட்டிலுக்கு போனப்போ நாலு எருமை மாடுகள் எங்கேயோ போயிட்டு ஆனா ஒரே ஒரு எரும கண்ணுக்குட்டி மட்டும் இருந்தது அதனால நான் ஒண்ணு வந்துடல அந்த கண்ணுக்குட்டிக்கு தீவனம் தான் வந்தேன்னு சொன்னான் இத கேட்ட ரங்கசாமி பழனி குறிப்பால உணர்த்தினத புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு சிரத்தையோட பாடத்தை சொல்லி எழுத கத்து கொடுத்தாரு பிறகு திருப்தி அடைஞ்சவரா பழனி அனுப்பிட்டு அவர் தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு மறுநாள் இரவு அவர் பாடம் நடத்துற இடத்த அடைஞ்சப்போ பழனி கூட வராததை பார்த்தாரு அதனால அவர் போய் தூங்கிக்கிட்டு இருந்த பழனிய தட்டி எழுப்பி அடே உனக்கு படிக்க ஆசை ஒரு நாள் தானா நேத்து என்னவோ மற்ற மாடுகள் இல்லாம போனாலும் இருந்த ஒரே கண்ணுக்குட்டிக்கு தீவனம் வைக்கிறதா கதை அளந்து படிப்புல அக்கறை உள்ளவன் மாதிரி காட்டினியே இன்னைக்கு ஏன் வரலன்னு கோபத்தோட கேட்டாரு பழனியோ ரொம்ப பணிவோட அவரை வணங்கி ஐயா நான் கண்ணுக்குட்டிக்கு அதுக்கு வேண்டிய தீவனம் தான் கொடுத்தேன் நான் எருமைகளுக்கு வைக்கிற தீவனத்தை அதுக்கு கொடுக்கலையேன்னு சொன்னா அப்போதான் அவருக்கு தான் மாணவர்களுக்கு கற்பிக்கிறது அவங்க புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இல்லாம ரொம்ப ரொம்ப உயர்நிலை மாணவர்களுக்கு கத்துக் கொடுக்கறது மாதிரி இருந்தது புரிஞ்சுது அவர் தான் செஞ்சு வந்து தவற உணர்ந்தாரு அவர் அப்போதே தன்னை திருத்திக்கிட்டு மாணவர்கள் புரிஞ்சு கொள்ற விதத்துல பாடங்களை கற்பிச்சோடனே அந்த ஊர் முதியோர் எல்லாம் அவர்கிட்ட எழுத படிக்க கத்துக்கிட்டாங்க